ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது, நேற்று முதல் கட்ட ஆலோசனை முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி இரண்டாம் கட்ட ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. இதில் என்ன முடிவுகள் அறிவிக்கப்படும், இன்றைக்கே ஃபைனல் டெசிஷன் சொல்லிடுவாங்களா, 12th எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, நடந்தால் எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறதும், 10th மார்க்கிங் சிஸ்டம் இதை பற்றி எல்லாமே இன்றைக்கி அறிவிச்சிருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 12வது வகுப்பு மாணவர்களோட எதிர்காலத்தை மிகவும் முக்கியம், ஆனால் அதை விட பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட உயிர் ரொம்ப முக்கியம். அதில் முதலமைச்சர் ரொம்ப குறிக்கோளாக இருக்கார். ஸோ அதனால் மாணவர்களின் உயிரில் விளையாட முடியாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம கல்வித்துறை அமைச்சர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வந்து இந்த கொரோனாவோட சுச்சுவேஷன் அதிகமாக இருக்கப்போ வைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு இந்த மே மந்த் அண்ட் ஜூன் மந்த்து எக்ஸாம்ஸ் இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஜூலை மாதம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ முன்னாடி இப்போதைக்கு இந்த 2 மந்த்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இந்த ஜூலை மாதம் எக்ஸாம் இருக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ அப்பயும் இந்த கொரோனாவோட சுச்சுவேஷன் இதே மாதிரி தான் பீக்கில் இருக்குன்றதை சுகாதாரத்துறை சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம 12th திருப்பி எடுத்துகிட்டு போகவே முடியாது. பிகாஸ் ஜூலையே வந்து அதிகமாகிடுச்சு, அடுத்து நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஆரம்பிக்கணும். அதனால் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஜூலையில் எக்ஸாம் வைக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆல் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இல்லை உங்களோட மதிப்பெண்களை வேறு மாதிரியோ அல்லது ஆன்லைன் முறையில் தீர்வா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நாளையும் டிஸ்கஸ் பண்ண போகிறதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கட்டமாக ஆலோசனைகள் நடக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்ன ரிசல்ட்ஸ் வருது, இன்றைக்கி என்ன டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி ஈவினிங் நம்மளுக்கு அப்டேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்தோடனே நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.